உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்த தேதி தொடர்பாக மருத்துவமனை மற்றும் சாட்சியங்கள் கூறும் தகவல்கள் முரண்பாடாக உள்ளன என்று ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோ சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்தும் கடைசி வரை தரப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த விசாரணை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2012 ஆண்டு முதல் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் இடையே சுமூக உறவு இல்லை, உடல்நலக்குறைவு ஏற்பட்டவுடன் தாமதமின்றி ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர், ஆனால் அதன் பிந்தைய நிகழ்வுகள் சசிகலாவால் ரகசியமாக்கப்பட்டன என கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதா இறந்த நேரம் 2016 டிசம்பர் 5 தேதி இரவு என மருத்துவமனை கூறும் நிலையில் சாட்சியங்கள் 4 தேதி மதியம் 3:30 மணி என கூறுகின்றனர் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் ரிச்சர்ட் பீலே, ஸ்டுவர்ட் ரசல், ஷமின் சர்மா ஆகியோர் ஆஞ்சியோவுக்கு பரிந்துரைத்தும் இறுதிவரை அது வழங்கப்படவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில அதிகாரம் பெற்றவர்களுக்கு உதவும் வகையிலேயே ஆஞ்சியோ சிகிச்சை தவிர்க்கப்பட்டுள்ளது என்றும் ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்துள்ளது. சசிகலா, மருத்துவர் சிவக்குமார், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குற்றம் செய்தவர்களாக ஆணையம் முடிவு செய்து விசாரணையை பரிந்துரைக்கிறது என கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதா உடல்நிலை தொடர்பாக உண்மை நிலையை வெளிப்படுத்த தவறி பொய்யான அறிக்கை வெளியிட்டதால் அப்போலோ மருத்துவர் பிரதாப் ரெட்டியை விசாரிக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.